மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைகிறது. திமுக, அதிமுக, பாமக, விசிக, பாஜக வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை நாங்குநேரியில் தேர்தல் பரப்புரை. திருநெல்வேலி, கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். திருச்சியில் அதிமுக கூட்டணியின் 40 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து பரப்புரையை தொடங்கினார் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என திட்டவட்டம். திருச்சி அதிமுக கூட்டத்தில் பாஜகவை விமர்சிக்காமல் திமுக பாமகவை மட்டும் தாக்கி பேசிய பிரேமலதா, வேண்டியது கிடைத்தவுடன் வேறு இடத்திற்கு சென்று விட்டதாக பாமக மீது காட்டம். விழுப்புரம் பாமக வேட்பாளரை ஆதரித்து தாய் கிராமம் கோவடியில் இருந்து தேர்தல் பரப்புரையை தொடங்கினார் ராமதாஸ். பாமக வென்றால் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற பாடுபடுவோம் என வாக்குறுதி. தென் மாவட்டங்களில் தொகுதிகளை சுற்றி வரும் நட்சத்திர வேட்பாளர்கள் கனிமொழி, டிடிவி தினகரன், ராதிகா சரத்குமார் தீவிர வாக்கு வேட்டை. தூத்துக்குடியில் போட்டியிட வாய்ப்பு அளிக்காததால் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து மாவட்ட தலைவர் கதிர்வேல் விலகல். காங்கிரஸ் அதிமுகவிற்கு துரோகம் இழைத்தவர் ஜி கே வாசன பரபரப்பு குற்றச்சாட்டு. அதிமுகவின் பெயர் கொடி சின்னத்தை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம். ஓ பன்னீர்செல்வத்தின் மேல்முறையீட்டு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று விசாரணை. பரபரப்புக்காக அண்ணாமலை பேசி வருவதாக கூறிய எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை பதிலடி. கேட்கும் தன்மையை எடப்பாடி பழனிசாமி இழந்துவிட்டதாக கூறி அண்ணாமலை காட்டம். பாஜக வேட்பாளர் எல் முருகன் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக குற்றச்சாட்டு. அவிநாசியில் கட்சி சின்னத்துடன் கோயிலுக்குள் சென்று வாக்கு சேகரித்ததாக புகார். தூத்துக்குடியில் சிறைபிடிக்கப்பட்ட கன்னியாகுமரி கேரள மீனவர்கள் விடுவிப்பு. கனிமொழி, விஜய் வசந்த், அமைச்சர் கீதாஜீவன் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மீனவர்கள் நடவடிக்கை. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்குகிறது. 900,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர். மதுரை சாப்பாட்டு பிரியர்களை நாக்கு சொட்ட வைத்த சீன உணவு திருவிழா. வெற்றிலை சிக்கன், நீராவி மட்டன், வறுத்த வாத்து உணவுகளுக்கு வரவேற்பு. கோடை வெப்பத்தை தணிக்க குளத்தில் குளியல் போடும் திருநள்ளாறு கோயில் யானை. சரஸ்வதி தீர்த்த குளத்தில் மணிக்கணக்கில் உற்சாக குளிகள். பங்குனி உத்திரத்தையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கல்யாண வைபவம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். திருமயம் அருகே கண்ணங்காரக்குடி தர்மசாஸ்தா கோயிலில் பங்குனி தேரோட்டம்.
முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். சீர்காழியில் நடைபெற்ற தேர்தல் பயிற்சி முகாமில் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்ட ஆசிரியர்கள் பயிற்சியை புறக்கணித்துவிட்டு பள்ளி வளாகத்தில் சுற்றி திரிந்ததால் தேர்தல் அதிகாரிகள் அதிருப்தி. நூற்று 111 பேர் கொண்ட 5ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. நடிகை கங்கனா ரணாவத், நவீன் ஜிந்தால், ஜெகதீஷ் ஷட்டருக்கு வாய்ப்பு. இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் வரும் 31ஆம் தேதி பிரம்மாண்ட பேரணி. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நடவடிக்கையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு. டெல்லி JNU பல்கலைக்கழக மாணவர் சங்க தேர்தல் தலைவர், செயலாளர் உட்பட அனைத்து பதவிகளையும் கைப்பற்றிய இடதுசாரி மாணவ அமைப்புகள். மராட்டிய மாநிலம் பாராமதி தொகுதி தொடர்பாக பாஜக கூட்டணியில் தொடரும் மோதல். கூட்டணியை விட்டு வெளியேற நேரிடும் என துணை முதலமைச்சர் அஜித் பவார் எச்சரிக்கை. மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு நெருக்கடி. சிவசேனா ஷிண்டே பிரிவு மற்றும் மராட்டிய நவநிர்மாண் சேனாவை ஒன்றாக்கி ராஜ் தாக்கரேவை தலைவராக பாஜக திட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.